கிச்சன் வாங்க இன்னைக்கு டேஸ்டியான பேல் பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பேல் பூரி செய்ய ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய கேரட் துருவி எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் ஒன்று, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அரை கப் ஓமப் பொடி எடுத்திருக்கேன், அரை கப் மிக்சர், வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை, அரை லெமன் ஜூஸ், அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. இதோட இப்போ நம்ம பொரியையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு.